ஹாய் காய்ஸ், ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் டிஸ்பிளேல வர லைனை சரி பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி சொல்லியிருந்தோம். பட் அதை பற்றின ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. டிஸ்பிளே லைன் ஏன் வருது அப்படின்னு கேட்டோன்னா நிறையா ரீசன் சொல்கிறாங்க. ஹீட் ஆகிறனால வருது, தண்ணியில் போட்டால் வரும், இல்லை கீழே போடுறனால வருது, ஷார்ட் சர்க்கியூட் ஆகி வருது, பவர் கன்சப்ஷனால் வருதுன்னு ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. பட் டெக்னிக்கலாக ஒரு டிஸ்பிளேல லைன் ஏன் வருதுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு டிஸ்பிளே பேப்பர் எல்இடி டிஸ்பிளே, பேப்பர் எல்இடினா ஓஎல்இடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டிஸ்பிளே. இப்போ நான் இந்த டிஸ்பிளேவை மைக்ரோஸ்கோப் கேமராவில் வைக்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடு கூட தெரியுது பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் சர்க்கியூட் போகிற ரோட்டு, இதெல்லாமே சர்க்கியூட் ஜாயின் பண்ணுற இடம். இதில் தான் நம்ம வந்து ஃப்ளெக்ஸை ஏசிஎஃப் டேப் போட்டு ஜாயின் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டில் அங்கேருந்து இன்னொரு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறையா இருக்கும். இது வந்து கண்ணுக்கு தெரியவே தெரியாது, அவ்வளோ மைன்யூட்டாக ஒரு நம்ம முடிய கூட 0.1% தான் இருக்கும் அதோடைய சைஸு. இதில் ஏதாவது கட் ஆகிருந்தாலோ இல்லை தண்ணி பட்டிருந்தாலோ இல்லை இதில் ஆகிற ப்ராப்ளத்தினால தான், மொத்தத்தில் இதில் ப்ராப்ளம் ஆகிறனால தான் லைன் வருது. இது ஹீட் ஆகிறனாலையும் வரலாம், தண்ணி பட்டிருந்தாலும் வரலாம். மொத்தத்தில் ப்ராப்ளம்ங்கிறது இதுலேருந்து தான் வருது, இதனால தான் லைனுங்கிறது வருது. லைன் ஏன் வருதுங்கிறத பார்த்துட்டோம். பட் அந்த லைனை சரி பண்ண முடியுமா, சரி பண்ணால் அது நல்லா ரொம்ப நாளைக்கு நிலைக்குமா, சரி பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ரெண்டு வகையில் இதை சரி பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என் அனுபவத்தில் ரெண்டுலேயுமே லைன் அவ்வளோ கிளியராக சக்ஸஸ்ஃபுல்லாக சரி பண்ணது இல்லை. 10 டிஸ்பிளேயில் ஏதாவது ஒரு டிஸ்பிளே வேணால் அந்த மாதிரி சரி பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ஃப்ளெக்ஸ் பாண்டிங், அது நம்ம ஒரு சேனலில் ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அந்த வேர்க்கு தான் பண்ணுறோம், அதில் தான் சக்ஸஸ் ரேட்டு இருக்கிறதுலையே அதிகம். ஒருவேளை லைன் சரி பண்ண முடியலைனாலும் மற்ற ப்ராப்ளங்கள் எல்லாமே இந்த ஃப்ளெக்ஸ் பாண்டிங் மெத்தடில் தான் சரி பண்ண முடியுது. இன்னொன்று லேசர் மிஷினில் வச்சு லேசர் மெத்தடில் பண்ணுறது. ஃப்ளெக்ஸ் பாண்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் அதாவது ஃப்ளெக்ஸ் அதை மட்டும் கலட்டிட்டு அதே மாதிரி இருக்கிற புதுசாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிப் அதில் போட்டு ஏசிஎஃப் டேப் போட்டு அப்ளை பண்ணி பாண்டிங் பண்ணி சரி பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் ஃப்ளெக்ஸ் பாண்டிங் மெத்தட்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி 80% இந்த மெத்தடில் சரியாயிடும். பட் லைன் ப்ராப்ளம் சரியாயிருமான்னு கேட்டால் அது ஃப்ளெக்ஸில் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா சரி பண்ணிடலாம், அதுவே அந்த டிஸ்பிளேயில் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா சரி பண்ண முடியாது. இதுதான் ரீசன். இன்னொரு விஷயம் என்னென்னா லைன் ஒருவேளை சரி பண்ண முடியாமவே போனாலும் ஃப்ளெக்ஸ் பாண்டிங் மெத்தடில் மற்ற ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லைங்களா. பச்சை கலரில் வரும், என் டிஸ்பிளே ஃபுல்லாக பச்சையாயிடுச்சு, டிஸ்பிளே ஃபுல் ஒயிட்டாக தெரியுது, டிஸ்பிளே ஃப்ளிக்கரிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனையும் அது வந்து சரி பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ஃப்ளெக்ஸ் கட் ஆகிருந்தாலும் ஃப்ளெக்ஸ் பாண்டிங் பண்ணி அதை மாற்றி சரி பண்ணிடலாம். அதே மாதிரி லேசர் மிஷின் என்னென்னு சொல்லுங்க கேட்டிங்கன்னா, லேசருங்கிறது ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு வெல்டு வைக்கிற மிஷின் வச்சுக்கோங்க. வெல்டு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு இரும்பை வச்சு அடிப்போம். பட் இதில் வந்து என்னென்னா லேசர் மூலியமாக கட்டான அந்த சர்க்கியூட்டை இது ஜாயின் பண்ணிவிடும். ஸோ இந்த மெத்தடில் தான் சரி பண்ணுவோம். எப்படி அது சரி பண்ணனாலும் திரும்ப அதை ப்ரெஸ் பண்ணி பேக் பண்ணும் போது அந்த வெல்டு வச்சது கட் ஆகும், திரும்ப எப்படி அந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ளெக்ஸ் பாண்டிங்கில் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஃப்ளெக்ஸ் பாண்டிங்கில் தான் நம்ம ஃப்ளெக்ஸையே மாற்றிடுறோமே, அதில் மடக்கிறதுக்கு இந்த எந்த வேலையுமே இருக்கிற போகிறதில்ல. அப்படியே வந்தாலும் இன்னொரு ஃப்ளெக்ஸை மாற்றி சரி பண்ணிடலாம். பட் அந்த லேசர் மிஷினில் திரும்ப திரும்ப நல்ல வெல்டு அடிக்கவே முடியாது. சப்போஸ் மிஸ்டேக்காக கொஞ்சம் தள்ளி அடிச்சிட்டனாலும் பளிச்சு நிறையா லைன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஃப்ளெக்ஸ் அதாவது ஸ்ட்ரிப் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸில் கம்ப்ளைண்ட் வந்ததுனால லைன் வந்ததுன்னா அந்த ஃப்ளெக்ஸை மாற்றி லைன் ப்ராப்ளம் சரி பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃப்ளெக்ஸில் ப்ராப்ளம் இல்லை, மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளேயில் தான் ப்ராப்ளம், இல்லை அந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய ஐசியில் ப்ராப்ளம் அப்படின்னா அதை சரி பண்ணுறது வாய்ப்பே இல்லை. ஸோ இதுதான் நான் இவ்வளோ நேரம் இழுத்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த லைன் இஷ்யூங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம், எனக்கே ரொம்ப மண்டை குழம்பி போயிடும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்த அளவுக்கு நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது இன்னும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும் உங்ககிட்ட, கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் போடுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தது எந்த மாதிரி வீடியோ போடலாங்கிறது கமெண்ட்டில் போடுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.